சார் வேற இப்படி அட்மிட் பண்ணியிருக்கோம், இதை ஹேமா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், அவங்க வீட்டுக்கு எப்படியாவது சொல்லியே ஆகணுமே. சரி கால் பண்ணலாம். ஹலோ, நான் சிவா பேசுறேன். ஹேமா ப்ளீஸ், நான் சொல்றது இப்ப பதட்டப்படாத கேளு. ஏன், என்னாச்சு சொல்லு சிவா. எதுக்கு நீ நிச்சயதார்த்தத்துல வந்து இப்படி நடந்துகிட்ட, அதே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் இப்போதைக்கு விடு ஹேமா, நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு மட்டும் நீ இப்போ உடனே கிளம்பி வா. உன்னோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, நான் உடனே வரேன், நீ காலை கட் பண்ணு. அச்சோ சார், இந்த நிலமையில வந்து என்னோட ஹேமா பார்த்தா என்ன ஆகுறது, அவங்களோட அம்மாவோட மனசு என்ன கஷ்டப்படும். பாவம் சார் இப்படி இருக்காரு, என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமா இருந்த இந்த சூர்யாவை சும்மாவே விட மாட்டேன். என்னாச்சு சிவா, என்னாச்சு, எங்க அப்பாக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. ஹேமா, அது வந்து நீ ஃபர்ஸ்ட் போய் உங்க அப்பாவை பாரு போ. ஏன் இப்படி தயங்க தயங்க பேசுறீங்க, எங்க அப்பாக்கு என்னாச்சு, நல்லா தானே வந்துட்டு இருந்தாரு. அப்பா உங்களை எதுக்கு ஐசியூல சேர்த்திருக்காங்க, உங்களுக்கு என்ன பாச்சு, ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, ஏண்டா என்னடா ஆச்சு, அவருக்கு என்னடா பண்ணீங்க, நல்லா தானடா வந்தார், எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் நிச்சயதார்த்தத்தை கெடுக்கணும்னு நினைச்சேன், இப்ப அவர் ஆக்சிடென்ட் பண்ணி நல்லவன் மாதிரி இங்க வந்து அட்மிட் பண்ணி வச்சிருக்க. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு, உங்க எல்லாரையும் சும்மாவே விட மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், என்னாச்சு தெரியலையே. நீங்க பாருங்கம்மா, ப்ளீஸ்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நீ சொல்றன்னு கடைசி வரைக்கும் எதையும் சொல்ல போறது கிடையாது, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன், வேற எதுவும் நீ சொல்ல மாட்டேன். இந்த நிலைமைக்கு காரணத்துக்கு காரணமே நீயா தான் இருக்க முடியும். அப்பா என்னாச்சு, என்னாச்சு சிவா, வேலை எதுவுமே பேச கூட முடியல, இவ்வளவு பிளட்டா இருக்கு, ஐசியூல வேற வச்சிருக்காங்க. யார் இங்க அழுது அழுது கூச்சல் போட்டுட்டு இருக்கிறது, தயவு செஞ்சு கட்டாம இருங்கம்மா கொஞ்சம். சார் ப்ளீஸ் சார், அவருக்கு எப்படி இருக்குனாவது கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார். இங்கே பாருங்க சார், இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காரு. நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், முன்னாடியே கேட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர் நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன டாக்டர் பண்ணுறது, என்ன டாக்டர் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு, ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் டாக்டர், என்னால் தாங்கிக்க முடியல டாக்டர், ப்ளீஸ். ஒரு தடவை சொன்னால் புரியாதா, கொஞ்சம் தள்ளி போங்க. ஹேமா, என்ன நடந்துச்சுன்னா, சூர்யாவை உங்க அப்பா பார்க்க வரும்போது சூர்யா தான் அடிச்சு. நீ திரும்பவும் எங்க மாப்பிள்ளைய பத்தி தான் தப்பா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அவர் மேல உனக்கு என்னதான் கண்ணுன்னு தெரியல, அந்த நல்ல மனுஷனை போய் தப்பு தப்பா பேசிட்டே இருக்க. உனக்கு என்னென்ன சேர்த்து வச்சிருக்காங்களா, என்னென்ன இப்படி நிலைமை உனக்கு வந்துருச்சு, என்ன எல்லாத்துக்கும் இந்த படுபாவிதான் காரணம், ஏண்டா உன்னை அப்பவே வராத வராதன்னு சொன்னேன்டா, இப்ப இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ ஏன் நல்லவ மாதிரி வந்து அட்மிட் பண்ணிட்டு நல்லவ மாதிரி பேசி கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா, சீ இந்த மாதிரி இருக்கீங்களே. டேய் யார்டா நடிக்கிறது, இங்க நடந்தது எல்லாத்தையும் என் பையன் சூர்யா பார்த்துட்டு வந்து தான்டா சொன்னான், நீ தான்டா இப்படி பண்ணிருக்க, அதோட உடனே நான் கிளம்பி வந்தேன். ஆமா, நான் தான் ஆக்சிடென்ட் நடக்கும் போது இருந்தேன், அவன் தான் உங்க அப்பாவை தள்ளிவிட்டு கார்ல ஆக்சிடென்ட் பண்ணான், அது ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, நான் பார்த்தோன்னே காப்பாத்த போனேன், ஆனா அவன் என்னையும் தள்ளி விட்டுட்டு அப்பாவை தூக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். இப்ப தெரிஞ்சதா ஹேமா உண்மை என்னன்னு, இவனே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இவனே நல்லவன் மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்கான், அப்பதானே அவனுக்கு சந்தேகம் வராது அவன் மேல, அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கான். முதல்ல இவனை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே துரத்துங்க, இந்த ராஸ்களோட மூஞ்சி பாக்குறதுக்கே எனக்கு சலிக்கல, அப்பவே நினைச்சேன் இவன் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும்னு, நிச்சயதார்த்தத்தை வந்து நிறுத்த போகும்போதே எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி பண்ற ராஸ்கல்னு தான்னு, முதல்ல இவனை வெளியே துரத்துங்க. டேய் நீ என்கிட்டயே நடிக்கிறியா சூர்யா, விட்றா, சிவா சொல்லுடா, உண்மையா சொல்லுடா, சொல்லுடா. ஸ்டாப் இட், என்ன நடக்குதுங்க, இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்கன்னா என்ன நினைச்சீங்க, நானே ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், தயவு செஞ்சு சண்டை போடாம இங்க இருந்து கிளம்பிடுங்க, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இப்ப யார் என்ன பண்ணதும் முக்கியம் இல்லை, எங்க அப்பாவோட லைஃப் தான் முக்கியம், எங்க அப்பாவோட உயிர் தான் முக்கியம், எங்க அப்பாவுக்கு எதுவாயிடக்கூடாது. ஹேமா நீ இப்ப கூட என்ன நம்ப மாட்டேன்ற பத்தியா, உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், நான் சொன்னதை நீ கேளு. யாரு சொல்றத யார்டா கேக்குறது, உன்னை இங்கிருந்து வெளியே போ சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இங்க நின்னு நீ டிராமா பண்ணதெல்லாம் போதும். இல்ல இல்ல கண்டிப்பா நான் டிராமா பண்ணல, நான் இங்கிருந்து போக மாட்டேன், சார் கண்ணை முழிக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், அவரே சொல்லுவாரு. அவர் என்னடா சொல்றது, அவர் அடிச்சு போட்டது நீ தான், அவரை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு இப்ப நீ அவருக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கியா, நீலாம் ஏன் இப்படி இருக்க. நீ பாரு சூர்யா, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இங்க இப்படி ரவுடிசம் பண்ணி கத்திட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல வேற எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்கும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சாரி சார், தெரியாம நடந்துருச்சு சார், அவருக்கு எப்படி சார் இருக்கு இப்போ, ஓகேவா சார் அவருக்கு.
ஐம் சாரி சார், நானும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அடி ரொம்ப பலமாக பட்டதுனால அவரால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது, காதும் கேட்காது சார். தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் சார். நீங்கள் இப்போ போய் அவரை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இன்றைக்கே கூட நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் சார். ஆனால் வீட்டில் வந்து இதுக்கப்புறம் அவரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சார். ஆனால் மேபி ஃப்யூச்சரில் அவருக்கு வந்து கோமா ஸ்டேஜ் மாறிட்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, கோமா ஸ்டேஜா? ஆமாம் சார், என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஹேமா, நீ ஏச்சு நான் சொல்றத நம்பு. அப்பா 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 என்ன பாருங்க, பையன் கூட பேசுங்க அப்பா, ப்ளீஸ் பா அப்பா, ப்ளீஸ் பா அப்பா, என்ன பாருங்க, பையன் கூட பேசுங்க அப்பா, பையன் கூட பேசுங்க அப்பா. அப்பா நீங்க இப்படி இருக்கிறதுனால பார்க்க முடியல. எங்க எப்படி இருந்த மனுஷன் நீங்க, எவ்வளோ கம்பீரமா இருந்த மனுஷனங்களை இப்படி ஆகிட்டாங்க. சார் சார், உங்களுக்கு எப்படி ஆகணும்னு நினைச்சு கூட பார்க்கல சார். ஏய், இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தா சும்மாவே விட மாட்டேன்டா. டேய், இங்க இருந்து போடோ. இன்னும் நீ போகலையா? இங்கேயே வந்து வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? போடோ போடோ, இங்க இருந்து போடோ, இங்க இருந்து போடோ சார். உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டானே சார் இந்த சூரியன். இவ்வளோ நடந்தும் நீ இன்னும் எந்த போகலையா? செக்யூரிட்டி, முதல்ல வந்து இவனை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க. யாருப்பா இங்க இப்படி கத்திட்டே இருக்கிறது, சண்டை போடுறது? நீ தானா? வாப்பா அப்படி. யோ, விடியா? என்ன விடியா? ஹாஸ்பிட்டல்ல இப்படிலாம் கத்திட்டே இருக்க கூடாதுப்பா. முதல்ல வெளியே போப்பா, வாப்பா.